நீங்க 18 வயசுல ரத்த தானம் பண்ண ஆரம்பிச்சு எவ்ரி 90 டேஸ் பிளட் டொனேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க 60 வயசா இருக்கிறப்போ 30 கேலன்ஸ் ஆஃப் பிளட் வந்து டொனேட் பண்ணிருப்பீங்க. அது மூலமா 500 பேரோட உயிரை சேவ் பண்ணிருப்பீங்க. பெரும்பாலான ஹாஸ்பிடல்ஸ்ல ஓ வகையான ரத்தம் தான் அதிகமா தேவைப்படுது. ஒரு ஆரோக்கியமான ஹியூமன் பீயிங் அவங்களோட ரெட் பிளட் கார்பஸ்கல்ஸ் ஆர்பிசியை எவ்ரி 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பா டொனேட் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் 38,000 மேற்பட்டவங்களுக்கு ரத்த தானம் தேவைப்படுது. ஒவ்வொரு வருஷமும் 30 மில்லியன் பேருக்கு மேல ரத்த மாற்றியமைக்கப்படுது. ரத்தம் தான் மனித வாழ்க்கை கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. மனித ரத்தத்துக்கு மாற்று வேற எதுவுமே இல்ல. எவ்ரி 2 செகண்ட்ஸ் யாருக்காவது எங்கேயாவது பிளட் தேவைப்படும். இது வரைக்கும் ரத்தம் கொடுக்காதவங்க சொல்ற மெயினான ரீசன்ஸ் என்னன்னா அதை பத்தி நாங்க இது வரைக்கும் யோசிச்சதே இல்ல. ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியனுக்கும் மேற்பட்டவங்க புற்றுநோயால பாதிக்கப்படுறதா சொல்றாங்க. கீமோதெரபி அப்போ நாம குடுக்கற ரத்தம் அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். நம்ம நாட்டுக்கு மொத்தம் 5 கோடி யூனிட் ரத்தம் தேவைப்படுது. பட் ஆனா நமக்கு கிடைக்கிறது 2.5 கோடி தான். இந்த உலகத்துல உற்பத்தியே செய்ய முடியாத ஒரே விஷயம் நம்ம ரத்தம். அத டோனேட் பெற முடியும். நான் ரொம்ப பெருமையா சொல்வேன். I'm a blood donor. I'm a blood donor.